இப்ப ஸ்மார்ட்போன்ல நிறைய பிராண்ட் இருக்கலாம் பட் இதுல இருக்கலே சூப்பரியர் பிராண்ட் அப்படின்னு கேட்டா எல்லாருமே யாரும் சொல்லுவாங்கன்னா ஆப்பிள் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரில்லியன் டாலர் கம்பெனினா சும்மாவா? சோ அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க வெண்டார்ஸ், அவங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை செயின்ல இருக்காங்களோ எல்லாருமே நல்லாவே ஃபீட் பண்ணி ஹெல்த்தியா வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்களோட டிமாண்ட் வந்து எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்னாச்சுன்னா சிப் ஷார்டேஜ் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. ஆல்ரெடி வந்து ஆப்பிள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1/10 ஆயிடுச்சுங்க எங்களோட ஐபோன் 13 ப்ரொடக்ஷன், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இதனால 12 சீரிஸ்லாம் சத்தியமா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ ரீசெண்டா இனிமே வரக்கூடிய காலங்கள் வந்து அங்க ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா ஐபோன் 13க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். பட் இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத எப்படி சொல்லலாம் லாஸ் கூட சொல்லலாம். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஐபேடோட ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணி அந்த சிப்பத்துக்கு அப்படி இங்க யூஸ் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இது நல்ல ஒரு அவுட்கம் தான். ஆல்ரெடி டிம் குக் வந்து இதுல நல்ல மண்டக்காரர்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல. சோ அவங்க இந்த மாதிரி இனிமே ப்ரொசீட் பண்ண போறாங்க. சோ ஐபேடோட ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணி ஐபோனோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வழியை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ் சிட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏன் வந்து இங்கேயே இந்த சிப்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான கேள்வி கேட்கறாங்க.